அதாவது மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் இண்டெக்ஷன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா இண்டெக்ஷன் மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்தை நம்ம ரெண்டு மூணு அதாவது ஒவ்வொரு நம்பருக்கா செக் பண்ணிட்டு ஓவரால் இதான் அதுக்கான சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் ஒரு கன்க்ளூஷனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஷன் அதாவது ரெண்டு மூணு உதாரணங்கள் சொல்லிட்டு அப்போ ஓவரால் எந்த நேச்சுரல் எல்லா நேச்சுரல் நம்பருக்குமே தான் ஆல் பாசிட்டிவ் இன்டிச்சர்ஸ்க்கும் இதுதான் இந்த மெத்தட் தான் அப்படின்றத நம்ம ஒரு ஃபைனல் ஒரு கன்க்ளூஷன் வரதான் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்ப நம்ம டேரக்டா சம் போயிடலாம் பாருங்க ரொம்ப ஈஸி ஃபர்ஸ்ட் நான் சம்ஸ் ஃபுல்லா போட்டு முடிச்சிடுறேன் அதுக்கு அடுத்தது எந்தெந்த ஸ்டெப் எடுதுன்னா அந்த ஃபோர் மார்க் கிடைக்கும் சொல்றேன் சரிங்களா முதல் பாருங்க பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நல்லா புரிஞ்சுக்க பை த பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் இது இந்த வேர்ட் இந்த வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும் உங்களுக்கு கொஷனில் ஒரு சில கொஷினில் இந்த மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் வராமல் கூட ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும் அதையும் பார்த்துக்கணும் நீங்கள் எல்லா சம்முளுமே இந்த லைன் இருக்கும் சப்போஸ் ஏன்னா இதை வச்சு தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் ஓ இது பிரின்சிபல் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் மத்தடில் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சம்முக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்கன்னா அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் தான் அப்படியே கொடுப்பாங்க ஸோ அந்த கொஷின்ஸில் மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா ஒரு சிலருக்கு மேத்தமெட்டிக் இண்டக்ஷன் தெரியாது தெரிஞ்சால் நாலு மார்க் எடுத்துடலாம் தெரியாதனால விட்டுடுவாங்க அதனால சொல்றேன் சரி ஓகே இப்போ இப்ப நம்மள என்ன proof பண்ண சொல்றேன்னா one plus two plus three plus dot 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 plus n அதாவது sum of the natural number இதுக்கான formula வந்து n into n plus one by two அப்படின்றது நமக்கு ஏற்கனவே இந்த formula நமக்கு தெரியும் நம்ம tenth லயே படிச்சிருக்கோம் இந்த formula எப்படி வந்ததுன்றதை நம்ம இங்க proof பண்ண போறோமா mathematical induction method ல proof பண்ண போறோம் சரிங்களா எப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க நீங்க என்ன பண்ணணும் கொடுத்திருக்கிற

நீ எல்லா சம்முக்குமே இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் n ஈக்குவல் ஒன்று அதே மாதிரி கொடுப்பாங்கங்க கொடுப்பாங்க இங்கே கொஸ்டின்ல கொடுக்கிறது வந்து என் கிரேட்டர் தன் அரிக்கல் டு ஒன்னுன்னா ஒன்னுல இருந்தால் நீங்கள் கொடுக்கணும்னு அர்த்தம் அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஒன்னு தான் கொடுக்கணும் சப்போஸ் ஒரு சில சம்ம வந்து என் கிரேட்டர் தன் ஆரிக்கோல் டு அப்போ முதல் வேல்யூ எண்ணுக்கு டூ டூ தான் நீங்கள் சப்சிட் பண்ணணும் ஒன்னு சப்சிட் பண்ணக்கூடாது அவங்க ஒரு சில சமுக்கு மட்டும் அது மாறும் அது கொஸ்டின்ல அவங்களே கொடுப்பாங்க இப்போ இந்த சமுக்கு வந்து என் கிரேட்டர் தான் அரிக்கல் ஒன்னுன்றதுனால ஃபஸ்ட் எடுத்தவொடனே என்னுக்கு கொடுக்கணும் எங்க கொடுக்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடும் கொடுக்கணும் ரைட் சைடும் கொடுக்கணும் அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னாங்க இல்லையா அதுல லெஃப்ட் சைடும் கொடுக்கணும் ரைட் சைடு கொடுக்கும் ரெண்டும் ஈக்குவலாக தான் பார்க்கணும் சரிங்களா முதல் பாருங்க எண்ணுக்கு ஒன்னு கொடுங்க லெஃப்ட் சைடு கொடுங்களேன் லெஃப்ட் சைடு என்ன இருக்கு ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ்ன்னு இருக்கு இல்லையா அதுல எண்ணு இருக்கிறதுல ஒன்னு கொடுத்தா நான் வரும் வெறும் ஒன் தான் கிடைக்கும் ஆன்சர் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் கணக்குல வராது சரிங்களா அப்போ நமக்கு ஒன் தான் கிடைக்கும் லெஃப்ட் சைட்ல நீங்க வந்து பாருங்க ஆஃப் ஒன் கொடுத்தீங்கன்னா ஒன் தான் கிடைக்கும் அதே மாதிரி ரைட் சைடு ஒன் கொடுங்களேன் ஒன் இன்ட்டு ஒன் பிளஸ் ஒன் பை டூ டூ கேன்சல் ஆச்சுன்னா ஒன் அதுவும் ஒன் தான் அப்போது எல் எச்சஸ் ரெண்டும் சேமா வருது ஒன்னு கொடுத்தா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே சேமமாக வருது அப்போ என்ன அர்த்தம் பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதணும் இங்க பாருங்க பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ ஏன்னா நான் ஒன்னுன்னு கொடுத்தேன் ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு சேமாக வந்ததுனால பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ இதை இதை இப்போ பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மார்க் ஏற்கனவே பி ஆஃப் என்னு எடுத்துவிட்டா ஒரு மார்க் வந்துடும் அடுத்தது பி ஆஃப் ஒன் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டுன்னா ஒன் மார்க் வந்துடும் அப்போ ரெண்டு மார்க் கிடச்சிருச்சு நமக்கு இந்த ஒன் அண்ட் ப்ரூவ் பண்றது வந்து எல்லாருமே ஈஸியாக போடலாம் சாதாரணமாக வெறும் ஒன்னுன்னு போட போகிறேன் ஒன்னு போட்டா எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் சேமா வர போது சேமா தான் வரும் அப்போ பி ஆஃப் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ ரெண்டு மார்க் வந்துடுச்சு அடுத்து மூணாவது மூணாவது பாயிண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க லெட்டஸ் அசீம் தட் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார் என்ஈக்வல் டு கே இந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்னுக்கு நான் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன் அடுத்து நான் எதுக்கு ப்ரூவ் பண்ண போறேன்னா k க்கும் இது ட்ரூன்னு எடுத்துக்க போறேன் நல்லா புரிஞ்சு ப்ரூவ் பண்ணப் போறது இல்ல லெட் அஸ்யூம் நானே அஸ்யூம் பண்ணிக்கிறேன் n k க்கு இது ட்ரூ அப்படினு நான் நானே அஸ்யூம் பண்ணிக்கிறேன் சரிங்களா லெட் அஸ் அஸ்யூம் தட் தி ஸ்டேட்மென்ட் இஸ் ட்ரூ ஃபார் n k அப்படி இந்த क्वेश्चनல எங்க n இருக்கு அங்க k போடுங்கமா அவ்வளவுதான் இது பாருங்க p of n p of k 1+2+3+ n இருக்க இடத்துல k k k 1/2 சரிங்களா இதுக்கு ஒரு மார்க்குமா இப்போ நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன் அதாவது எவல்ட்டு எண்ணுக்கு கே டூ கேன்னு சப்ஸிட் பண்ணி ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை அது ட்ரூன்னு நானே அசியூவ் பண்ணிக்கிறேன் லெட்டர் அசியூம் தட் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ எல்லா சம்பக்கும் இந்த டயலாக் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் லெட்டர் அசியம் தட் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ ஃபார்இல் டு கே சரிங்களா எல்லாத்துக்குமே கே வந்து நம்ம ட்ரூனு அசியூவ் பண்ணிக்கணும் சரியா அசிய் பண்ணிடுச்சு இப்போ மூணு மார்க் வந்துருச்சு இந்த மூணு மார்க்குமே நம்ம கேல்குலேஷனெலாம் வேலை கிடையாது ஜஸ்ட் ஒன்லி கே இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறான் என் இருக்க இடத்துல கே சப்ஸிட் பண்ணுறான் அவ்வளோதான் சரிங்களா முடிஞ்சிருச்சு அடுத்தது கடைசி பாயிண்ட்டு வி நீட் is true இப்ப நான் என்ன பண்ண போறேன் கே இருக்கிறத கே பிளஸ் ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணி ப்ரூ பண்ண போறேன் இதை இங்க தான் இந்த ஸ்டெப் மட்டும் தான் ஒரு மார்க் நமக்கு மிஸ் ஆகும் ஏன்னா இந்த ஒரு மார்க் தான் நீங்க நீங்க ஃபுல்லா சரி இந்த கே பிளஸ் ஒன் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இதுதான் நீங்க ஒரு மார்க் நான் சொன்னேன் இல்லையா அந்த ஒரு மார்க் வந்து இந்த ஸ்டெப்புக்கு தான் வரும் இந்த ஒரு மார்க்கு கடைசியா கொஷினை திரும்ப மறுபடியும் ஒரு முறை எழுதிட்டீனா ஒரு மார்க் வந்துடும் மொத்தம் நாலு மார்க் ஈஸியாக கிடைச்சிரும் இந்த ப்ரூ பண்ணுறது மட்டும் எப்படின்னு பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க

கே பிளஸ் ஒன் சப்சிட் பண்ணு அப்ப கே பிளஸ் ஒன் சப்சிட் பண்ணா அந்த கே பிளஸ் ஒனுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும் கே தானே இருக்கும் அப்ப கேன்னு போட்டு வரும் ஈக்குவல் அதே மாதிரி பாருங்க அதாவது இன்னும் சிம்பிளா சொல்றது அது பாருங்க இந்த ஏற்கனவே நம்ம கேனு அசியூம் பண்ணிட்டு அதுல லெஃப்ட் சைடையும் கே பிளஸ் ஒன் ஆட் பண்ணிக்கோ ரைட் சைடையும் கே பிளஸ் ஒன் ஆட் பண்ணிக்கோ சரிங்களா அதான் ஈஸியா சொன்னா புரியும் உங்களுக்கு லெஃப்ட் சைடும் கே பிளஸ் ஒன் ஆட் பண்ணிக்கோ ரைட் சைடும் கே பிளஸ் ஒன் ஆட் பண்ணிட்டோம் சரி லெஃப்ட் சைடே கே பிளஸ் ஒன் ஆட் பண்ணதனால அது என்ன ஆயிடுச்சுன்னா பி ஆஃப் கே பிளஸ் ஒன்னு ஆயிடும் ஏன்னா கே இருக்க இடத்துல கே பிளஸ் ஒன் போடும்போது அது பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன்னுன்னு ஆயிடுது அதே மாதிரி ரைட் சைட் பாருங்கள் ரைட் சைடே இதை சிம்பிஃபை பண்ணுவோம் வேறு எதுவும் இல்லை சிம்பிளை பண்ணலாம் பாருங்க எப்படி சிம்ப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துலேருந்து கே ப்ளஸ் ஒன் வெளியே எடுத்துரு கே ப்ளஸ் ஒன் வெளியே எடுத்துகிட்டா என்னம்மா இருக்குங்க கே பை டூ ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கும் கே ப்ளஸ் ஒன் வெளியே எடுத்துகிட்டா இது பாருங்க இதில் கே ப்ளஸ் ஒன் இதில் கே ப்ளஸ் ஒன் வெளியே எடுத்துவிட்டா கே பை டூ ப்ளஸ் ஒன் இதை கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும் கே ப்ளஸ் டூ பை டூன்னு வரும் கே ப்ளஸ் டூ பை டூ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா கே பிளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ பை டூன்னு வரும் இந்த பாருங்க கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ பை டூன்னு வரும் வந்துச்சுங்களா ரைட்டு நீங்கள் இந்த கொஷினில் கே இருக்கிறதெல்லாம் கே ப்ளஸ் ஒன் போட்டால் என்ன வரும் நீங்களே பாருங்களேன் இப்போ இந்த கே இருக்க இடத்துல கே ப்ளஸ் ஒன் போட்டால் என்ன வரும் கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு இந்த கே ப்ளஸ் ஒன் இடத்துல நல்லா புரிஞ்சுங்க இந்த கே ப்ளஸ் ஒன் இருக்கிறதுல கே இடத்துல கே ப்ளஸ் ஒன் போட்டால் ப்ளஸ் ஒன் அப்போ என்ன ஆகிடும் கே ப்ளஸ் டூ வரும் பை டூ இல்லைங்களா அதுதானே இங்கே நமக்கு வந்திருக்க ஆன்சரு நமக்கு வந்துருக்கிற ஆன்சர் தானே வந்திருக்கேன் கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே பிளஸ் டூ அப்படின்னா சரிங்களா அப்போ கரெக்டாக தான் வந்திருக்கு நம்ம கே ப்ளஸ் ஒன் சப்சிட் பண்ண என்ன வருமோ அதுதான் வந்திருக்கு அப்போ நம்ம கே ப்ளஸ் ஒன்னுக்கு இது ட்ரூ ஆகுதுன்னு அர்த்தம் கே ப்ளஸ் ஒன்னுக்கு இதை ட்ரூ அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் சரிங்களா பாருங்கள் டேர் ஃபோருங்க பாருங்கள் பிஆப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ டேர் ஃபோர் அதாவது பிஆப் கே ஆல்ரெடி ட்ரூ அதாவது பிஆப் கே ப்ளஸ் ஒன் எப்படி ட்ரூ ஆச்சுன்னா பிஆப் கேவை வச்சு தான் கே ப்ளஸ் ஒன் ட்ரூ பண்ணும் அப்போ ஆஃப் கே ட்ரூ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ட்ரூ ஆல்ரெடி என் ஒன்று ட்ரூ அப்போ எல்லாமே ட்ரூ ஆகிறதுனால அப்போ இது எந்த இன்டீச்சராக இருந்தாலும் அது ட்ரூ ஆகும் தேர் ஃபோர் பாருங்க தேர் ஃபோர் பிரிசிபிள் ஆஃப் மேத்தமெட்டிக் to கிரேட்டர் ஒன் ஒன் பிளஸ் ஒன் பை டூ அதாவது என் வச்சு எழுதிட்டு கடைசியா ட்ரூ அப்படின்னு எல்லா இன்டீச்சர்ஸுமே இது வந்து ஆகும் இதுக்கு ஒரு மார்க்மா கவனிங்